ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே 14 மே 2022. தனியாக சேலம் கிளம்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு பார்த்தேன், யாரும் வரல. ஸோ நானே அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேலம்ல எப்படி என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்காடு இருக்குது. ஸோ நம்ம சார்லியோட தான் போகிறேன், நான் மட்டும்தான், நானும் சார்லியும். அப்புறம் ஏற்காடு, அப்புறம் மேட்டூர் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பெஸ்ட் பிளேஸ் டு விசிட் இன் சேலம். அதாவது சேலமில் வந்து ஒரு நல்ல ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னா, சேலம்னாவே வந்து பயங்கர எல்லாமே அங்கே கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்கும். ஸோ இன்னமும் ஸ்பெஷல்னா ஏற்காடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேட்டூர். எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டு பிளேஸ் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அங்கே தான் போகிறேன். சரி வாங்க, அப்படியே நம்ம போயிட்டு அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் மோட்டோ வாக்கிங் போகிறோம். அப்புறம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குடா, நீ பண்ணுறது இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொன்னாலும் கண்டிப்பாக நான் வந்துட்டு அதை பண்ணுறேன். அதை வந்து கமெண்டில் சொல்லிவிடுங்க. அப்புறம் என்ன, நம்மளை பற்றி வீடியோஸ்லாம் வரணும், அதாவது நம்ம வீடியோஸ்லாம் வரணும் அப்படின்னா பெல் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா வீடியோஸ் வந்துடும். ஓகே வாங்க, ஏற்காடு போகலாம்.
கைஸ் இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் டு சேலம் போகிற வழி தான். சேலம்கிட்ட 22 kilometers இருக்குது. 7:30 எடுத்தேன், அதாவது 7:40 அந்த மாதிரி ரேஞ்ச் எடுத்தேன். நான் ஸ்டாப்பாக வந்துட்டு சரி இதுக்கப்புறம்லாம் சாப்பிடாமல் போனால் செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல சாப்பிட்டேன். என்னடா இந்த மாதிரி இடத்துல சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டால், ஆமாங்க இந்த மாதிரி இடத்துல தான் சாப்பிட்றேன், ஏன்னா பட்ஜெட்டுக்கு பட்ஜெட்டும் ஆச்சு, அதேமாதிரி நேச்சுரல் ஃபுட்டாகவும் ஆச்சு. இளநி ஃபஸ்ட்டு குடித்தேன், அதுக்கப்புறம் இது சாப்பிட்டேன், தமங்கல் குடித்தேன். ஸோ அவ்வளோதான், மறுபடியும் கிளம்பியாச்சு. நம்ம சார்லி 130+ போகிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு போலீஸ்காரங்க வந்துட்டு ஒரு டோர் ரைட்டு டிரைவர் சீட் டோர் வந்து ஓப்பனில் இருந்துச்சு. அப்போ வந்து நான் தான் வந்து இது பண்ணேன், டோர் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஏன் இந்த இடத்துல நீ என்னடா என்ன ஹியூமனிட்டியை க்ரியேட் பண்ணுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் மற்றவங்களுக்கு, ஓகேங்களா? எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் நான் ஒரு அட்வைஸ் சொல்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணாதீங்க. ஏன்னா காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணோம்னா, அவங்க காசு கொடுத்து லேட்டாச்சு அப்படின்னா, ஒரு 1 month ஒன் அண்ட் ஆஃப் மந்த்தோ இல்லை 2 months ஆகிடுச்சு அப்படின்னா, அதை நீங்கள் கேட்க போகும்போது சங்கட்டம்தான் க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணாதீங்க. சப்போஸ் அவங்களுக்கு நீங்கள் கிஃப்டாக ஏதாவது வாங்கி கொடுங்க, அந்த மாதிரினா கூட பிரச்சனை இருக்காது. காய்ஸ் இதுதான் வந்து ஏற்காடோட ஃபஸ்ட்டு பெண்டு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை நான் வந்து டைம் லேப்ஸில் போடுறேன். இதை போகிறது அப்படியே உங்களுக்கு நான் டைம் லேப்ஸில் போடுறேன், எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். அண்ட் இந்த கிளைமேட்டுக்கு நான் மேலே போயிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு, நீங்களும் அதேமாதிரி பாருங்கள். ஓகேவா? வாங்க நம்ம அப்படியே போகலாம். என்னடா அதை பொட்டை பார்த்துட்டு போறியா அப்படின்னா, இல்லை ஆக்சுவலாக வந்து இந்த பசங்க ஜாலியாக பாட்டிலெலாம் தூக்கி வீசிட்டு எங்கேயும் இருந்து வராங்க, பாட்டிலெலாம் தூக்கி வீசுகிறானுங்க. அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இருக்காங்கப்பா. ஸோ இதை அப்படியே நான் டைம் லாப்ஸாக போடுறேன், பாருங்கள். ஓகேவா?
கைஸ் ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்களா செமையாக இருக்குல்ல, அந்த ஒரு வியூ பாயிண்ட் பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த வந்து என்ன எத்தனாவது பெண்டுலாம் தெரில, தாத்தாப்பட்டி கப்பலாக போகிறாங்க சார் தவிர. அந்த இடத்துல ஒரு இது லேக் மாதிரி இருக்குது, செமையாக இருக்குது அந்த இடம் பார்க்கவே. ஓகே ஓ ஷிட்டு மேன், ஐயோ வேற மாதிரி. ஆக்சுவலாக வந்து ஒரு ட்ரையம்ப்பில் அந்த 675 அப்புறம் சம்திங் அந்த இது மாதிரி இருக்கும்ல, எப்படி சொல்கிறது, அந்த இது நான் முன்னாடி போய் காட்டுறேன்